2024 நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி நாடே பரபரப்பாக நகர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் அதற்கு குட்டி மினி நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்கிற மாதிரி 5 மாநில தேர்தலுக்கான தேதியும் அறிவிக்கப்பட்டு அதில் ராஜஸ்தானுக்கான தேர்தல் தேதி மட்டும் மறுபடியும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு தேர்தல் ஆணையம் தான் காரணமா இல்லை பாஜகவினுடைய அழுத்தம் காரணமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எப்பா அந்த பக்கம் உள்ளதெல்லாம் வேண்டாம், தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டால் திமுகவுக்கு எதிராக பாஜக நடத்தக்கூடிய தேர்தல் வியூகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதில் முதலாவதாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஆ ராசா மீது இடையில நடத்த அமலாக்கத்துறையினுடைய சோதனை அப்படிங்கிறது. இந்த ஆ ராசா மீது பாஜகவுக்கு ஏன் இவ்வளவு கோபம், நாடாளுமன்ற தேர்தல் வர்றதுனால தானா அப்படிங்கிற கேள்வி சாதாரண மக்களுக்கும் இருக்கும். அந்த வகையில் ஆராசா மாதிரியான பேச்சாளர்கள் அப்படிங்கிறவங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தேர்தல் காலத்தில் பெரிய அளவில் முன்னணியாக வைக்கக்கூடியவங்க தான். ரெண்டாவது நீலகிரி ஊட்டி ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே அவருடைய செல்வாக்கு அப்படிங்கிறது பறந்து விரிந்தது. அந்த வகையில் அவரை வந்து அடுத்து செந்தில் பாலாஜிக்கு அடுத்தபடியாக அவரை அப்படி பிக் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுல அமலாக்கத்துறை ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி இருந்து இயக்கிறது அப்படிங்கிறது ஆளக்கூடிய அரசு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அந்த வகையில் ஆராசா மீது எடுத்த நடவடிக்கையின் பேரில் கோவையில் 55 கோடி ரூபாய் மதிப்பிலான 45 ஏக்கர் நிலம் வந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கு. 15 வகையான அசையாத சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் இவருடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனாலையும் அடுத்து திமுகவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில நபர்களுக்கும் ஆராசாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் வியூகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தேர்தல் வியூகம் வகுக்கிறதுல ஆராசா ரொம்ப கெட்டிக்காரத்தனமானவர். அந்த வகையில் வந்து கூட்டணி குறித்த முடிவிலேயே அவர் பங்கெடுக்காத வகையில் அடுத்து அவரை உள்ள தூக்கி வைக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி ஆள் ஊரு குழஞ்சு போயிட்டார், வெயில் கிடைக்காது அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார். ஸ்டாலின் இது ஸ்டாலின் கூட வந்து டைரக்டாக வந்து செந்தில் பாலாஜி மேலே அக்கறை காட்டுறதா தெரியும். அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா ஸ்டான்லி மருத்துவமனையில் அவர் எப்படியாவது தன்னுடைய உறவினர்கள் மற்றவங்களை எல்லாம் பார்த்து வெளியில் உள்ளவங்களோட ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கால் வந்து மரத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்தார். ஆனால் அன்னைக்கு தேதிக்குன்னு பார்த்து சட்டப்பேரவை இருக்கிறதுனால எதிர்கட்சிகள் இவருடைய பேச்சை வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இவர் யார் யார் சந்திக்க வராங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் எடப்பாடி வந்து அங்கே போட்டு உடச்சு விட்டுருவாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலையும் தேவையற்ற பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனாலையும் நீ கால் மரத்து போயிருந்தாலும் பரவாயில்ல உள்ளேயே போய் இரு சாமி தேவையில்லாத பஞ்சாயத்தை கிளப்ப வேண்டாம்னு சொல்லி அவரை மறுபடியும் ஜெயிலுக்குள்ளேயே அனுப்பிச்சு விட்டாங்க. செந்தில் பாலாஜி கதை இப்படி இருக்கிறதுனால கரூர் பக்கம் ஃபினான்சியர் ஒருத்தர் வந்து டைரக்டாக அவரே தற்கொலை பண்ணக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கார். தற்கொலையா கொலையா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போலீஸார் தீவிர விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. வண்டியை வேமா ஓட்டுனவர் தனக்கு வரக்கூடிய கடனும் பாக்கியும் வராததுனால இரட்டை மடங்கு கடன் வந்ததுனால விஜய் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் எப்போ வருவாருன்னு தெரியாததுனால ஏகப்பட்ட ஃபினான்சியர்கள் தங்களுடைய இடத்தை பணத்தை பூரா இழந்துட்டு இப்போ நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து கரூர் ஃபைனான்சியர் ஒருத்தர் வந்து கார் மோதி ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாருங்கிற ஒரு செய்தி. இப்படி கரூர்லையும் கோயம்புத்தூர்லையும் செந்தில் பாலாஜி அவருடைய தம்பியை நம்பி பணம் போட்டவங்க எல்லாருமே ஏகப்பட்ட சிக்கலில் சிக்கி தவிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளும் வெளியில் வந்துகிட்டு இருக்கு. ஒருத்தர் கைது பண்ணப்பட்டார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதற்கு பிறகு செந்தில் பாலாஜிக்கு அடுத்ததாக இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் ஜெகத் ரட்சகன் அடுத்த முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் ஆர்வமாக இருந்த ஜெகத் ரட்சகனுக்கு ஆப்படிச்சிருக்கு அமலாக்கத்துறை. அந்த வகையில் வந்து ஜெகத் ரட்சகன் மாதிரியான தமிழ் சொற்பொழிவாளர்கள் அப்படிங்கிற இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்பவும் கம்மி. கலைஞர் வாழ்ந்த காலத்தில் அவரை போற்றி புகழ்வதற்காகவே படைக்கப்பட்ட வாய் அப்படிங்கிறது தான் ஜெகத் ரட்சகனுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க். அதை சூப்பராக அவர் செஞ்சிருந்தவர். அதுக்கப்புறம் புதுச்சேரி இங்கே தமிழ்நாட்டு பக்கம் நெருக்கடி இருக்குங்கிறதுனால தான் அவர் புதுச்சேரியின் பக்கம் கால் வச்சார். கல்வி தந்தையாக அறியப்படக்கூடிய ஒரு நபர் புதுச்சேரியில் டிஎம்கேவினுடைய பங்கு அப்படிங்கிறத பெரிய அளவில் இது பண்ணி அடுத்த வரக்கூடிய எலெக்ஷனில்
புதுச்சேரியில் வந்து ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் ஜெகத் ரட்சகனுடைய பெரிய நோக்கம். அதற்கு பாஜக முட்டுக்கட்டை போடக்கூடிய வகையில் ஜெகத் ரட்சகனுடைய சொத்துக்களையும் முடக்கியிருக்கு. புதுச்சேரியில் வந்து வீர வன்னியர் பேரவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பித்து ஏகப்பட்ட பணங்கள் வந்து அவர் இங்கே தமிழ்நாட்டு பக்கமும் வந்து சுருட்டியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்களையும் திரட்டியிருக்காங்க. 255 கோடி ரூபாய் அமலாக்கத்துறை வந்து அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும், கணக்கில் வராத சொத்துக்கள் எல்லாத்தையும் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமாக அமலாக்கத்துறை சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, பல 1000 கோடி ரூபாய் 2000 ரூபாய் நோட்டுகள் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் ஆர்பிஐக்கு வரவே இல்லை. அப்போ அந்த 2000 ரூபாய் நோட்டுகள்லாம் எங்கே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தோண்டி நொங்கெடுத்தப்போ அதில் கிடச்சிருக்கக்கூடிய லிஸ்ட் அடிப்படையில் தான் அடுத்தடுத்து எங்களுடைய சோதனைகள் தொடரும். அப்போது 2000 ரூபாய் பதுக்கியப்பட்ட 2000 ரூபாய் நோட்டுகள் எல்லாமே எந்த இடத்துல இருக்குங்கிற தேடுதல் வேட்டையில் ஒன்று தான், ஜெகத் ரட்சகன் வீட்டில் நாங்கள் நடத்தின அந்த 5 நாள் ரெய்டு அப்படின்னு அந்த தகவலை போட்டு உடைக்கிறாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, திமுகவில் புதிதாக ஒரு கழகம்னாலே கழகம் இருக்கிறதுல வழக்கம் தானே, அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடந்த டிசம்பர் மாதம் விளையாட்டுத்துறை அமைச்சராக போஸ்டிங் கிடைச்ச உதயநிதி ஸ்டாலின் அவர்களில் தான் பெரிய அளவில் பேசு பொருளாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அறிவாலயத்தில் அவர் மீட்டிங் வைக்கிறாரோ இல்லையோ, ஆனால் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அவருடைய நண்பர்கள் மூலியமாகவும் சரி, அதற்கு பிறகு ஜூம் மீட்டிங்லேயும் அதிக அளவில் மீட்டிங் போட்டு மாவட்ட செயலாளர்களோட தன்னுடைய கலந்துரையாடல் நிகழ்த்திக்கிட்டு தான் இருக்கார். ஸ்டாலினுடைய வாய்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு, உதயநிதி ஸ்டாலினுடைய வாய்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு. சட்டப்பேரவையில் அந்த 3 நாள் நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் கூட நீங்கள் கவனிக்க முடியும், நம்முடைய இவர் வில்லிவாக்கம் தொகுதியில் இருக்கக்கூடிய சேகர்பாபு சார் வந்து உதயநிதி ஸ்டாலினை சொல்லும்போது அண்ணன் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தார். உதயநிதி ஸ்டாலின் அண்ணனுக்கு அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருந்தார். சேகர்பாபு சாரோட வயசு என்ன, உதயநிதியருடைய வயசு என்ன? அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அரசியலில் அண்ணன் தம்பி அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாமே யார் யாரை பார்த்து சொல்கிறாங்க, அதன் மூலிமா கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு அடுத்த வெயிட் ஏற்ற போகிறாங்களா அப்படின்னு கேட்டால், துணை முதல்வர் பதவி கொடுக்க போகிறாங்களாம் டிசம்பர் மாதத்தில். அப்போது ஒரு வருஷத்தில் வந்து ஒருத்தருக்கு துணை முதல்வர் பதவியா? இப்போ தானங்க வந்து டிசம்பர் மாதத்தில் அமைச்சர் பதவி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால், அவர் அந்த 1 இயரில் அவருடைய சாதனைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் கழக உடன்பிறப்புகள் சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து 22 வருவாய் மாவட்டங்களில் அவர் நேரடியாக போய் ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து எல்லா அலுவலகங்களையுமே நேரடியாக போய் தன்னுடைய பங்கை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே அவருக்கு ரொம்ப நெருக்கமாகவும், மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்களை உதயநிதிட்ட கொண்டு வராங்க. ஸ்டாலின் வந்து 5 முறை கலைஞர் முதல்வராக இருந்தப்போ கூட அவருக்கு துணை முதல்வரோ மற்ற போஸ்டிங்கோ அவருக்கு பெரிய அளவில் கொடுக்கல, செயல் முதல்வர் அப்படிங்கிற வாய்ப்புகள்லாம் வந்து அவருக்கு கொடுக்கப்படலை. கடைசி வரைக்கும் முதல்வர் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் திமுகவினுடைய தலைவர் அப்படிங்கிற பதவியை அவர் தான் வகித்தார். அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ஸ்டாலினுக்கு அலைய விட்டு பதவிகள் கொடுத்தாரு கலைஞர். அதனால தான் அவருக்கு அந்த பதவிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதையும், பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்துலையும் தெளிவு கிடச்சிது. இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் போஸ்டிங்கை டிசம்பர் மாதத்தில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது கழக உடன்பிறப்புகளை ஒரு சிலரை முகம் சொலுக்கி வச்சிருக்கு, இன்னொரு சிலரை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, திருச்சி பக்கம் அவருடைய ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவரை பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருக்கார். தொடர்ந்து வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கே நேர் மாதிரியான ஆட்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவாக அவருடைய கையை பிடிச்சி காலை பிடிச்சி அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்றதுக்கான வேலைகளை செய்யறாங்களான்னு கேட்டா, அவங்க எல்லாம் பழைய ஆளுங்க, டைரக்டா வந்து முதல்வர் முக ஸ்டாலின் கிட்ட தான் போய் நிக்கிறாங்க. அப்போ ஏவாவாளி மாதிரியான ஆட்கள் உதயநிதி ஸ்டாலினை காக்கா பிடிச்சி தனக்கு பையன், அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு தேவையான வேலைகள்லாம் செஞ்சுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. துறைமுருகன் மாதிரியான நபர்கள் வந்து தம்பி வாழ்ந்தால் வாழட்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. அதனால தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய அவருக்கு பெரிய கதிரானதுக்கு மட்டும் தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஆனால் அவரோட போஸ்டிங்கே வந்து பறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது. ஸோ வேலூர்லையும் துறைமுருகனுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வேலையை உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் உதயநிதியனுடைய இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில், நற்பணி மன்றத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் மாவட்ட செயலாளர்களுடைய போஸ்டிங்கே வந்து அடுத்து ரீரொட்டேஷன் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இடையில மு க
ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எந்த மாவட்டத்தில் எந்த தொகுதியில் வந்து நீங்கள் தோக்குறீங்களோ அவங்களுக்கு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே மாற்றப்படுவார்கள் அப்படிங்கிற வார்த்தை. எப்படி அதிமுகவில் வந்து மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கையை 85 மாற்றினாங்களோ, முதல்ல 117 மாற்றுறதா பிளான் வச்சுருந்தாங்க, இப்போ வந்து அதை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. வேலுமணி அதுக்கப்புறம் சி வி சண்முகம் மாதிரியான ஆட்கள்லாம் குடைச்சல் கொடுக்கறதுனால அந்த ப்ராசஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டிஎம்கேலையும் வந்து மாவட்ட செயலாளர்கள் வந்து கிடுக்குப்பிடி போடுறதுக்கான வேலையையும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற போஸ்டிங்கை கொடுக்கறதுக்கும் கழக உடன்பிறப்புகள் தயாராகிட்டு இருக்காங்க. ஆனால் இதை முதல்வர் மு க ஸ்டாலின் யோசித்து செய்கிறது நல்லது, எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த விஷயத்தை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வெளியாகிட்டு இருக்கு. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா பாமக அப்படிங்கிற கட்சி யார் பக்கம் போக போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஒன்று திமுக பக்கம் போக போகிறாங்க அப்படின்னா அந்த 10.5% இடஒதுக்கீடை வந்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் டைரக்டாக வந்து பாமகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் டைரக்டாக முதல்வரை போய் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்று வந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி. சட்டப்பேரவைக்குள்ளே போக முடியாது, பட் சட்டப்பேரவை தொடங்குறதுக்கு முன்னாடி உள்ளே போயிட்டு தலைமைச் செயலகத்துக்குள்ளே போயிட்டு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அதிகாரிகள்கிட்ட கேட்டப்போ இப்போதைக்கு வந்து இடஒதுக்கீடு பஞ்சாயத்தை எடுத்தோம் அப்படின்னா டிஎம்கேக்கு பெரிய நிலவில் நெருக்கடி, அதனால் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத முட்டுக்கட்ட போட்டிருக்காங்க பாமகவினுடைய கூட்டணிக்கும் சேர்த்து. இப்படிப்பட்ட சூழ்நிலை ரெட்டை இலை யாருக்கு அதிமுக பக்கம் வரும்போது இந்த ரெட்டை இலை அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது இன்னைக்கு கொஸ்டின் மார்க்காக மாறி போயிருக்கு. பாஜகவோடு இருக்கும்போது பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இதில் நார் யார் பூ யார் அப்படிங்கிற விடையை தேடி அலையக்கூடிய மக்களுக்கு உங்களுடைய பதிலை நீங்களே வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்களே பதிலை தேடிக்கோங்க. இதில் பாஜக பூவா இல்லை அதிமுக பூவா அப்படிங்கிறத நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் பார்க்கும்போது பாஜக கூட்டணியை விட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு அதிமுக வெளியில் போனதுக்கு பிறகு இன்னமும் அந்த கூட்டணியை தக்க வைக்கிறதுக்கு தான் பி எல் சந்தோஷ் தேசிய அமைப்பு செயலாளர் வந்து பாஜகவில் இருக்கக்கூடியவர் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்து இங்கே மீட்டிங்லாம் போட்டிருக்காரு. அண்ணாமலையினுடைய பாத யாத்திரையை பற்றி எதுவுமே பேசாமல் அந்த நிர்வாகிகள் மட்டியில் மட்டும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. பூத் கமிட்டியை ஸ்ட்ராங் பண்ணுங்க. மொத்தம் வந்து பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் 9 தொகுதிகள் வந்து டார்கெட், அந்த 9 தொகுதிகளை மட்டும் மையப்படுத்தி நம்ம வந்து வேலைகள் செய்யணும். நிச்சயமாக அதிமுக தேர்தல் நேரத்தில் வந்து நம்ம கைவசம் வரும். அப்போது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் உள்ளிட்டவங்களோட சேர்ந்து கூட்டணி வைக்கலாமா, இல்லை எடப்பாடியோடையே சேர்ந்து தேசிய தலைமை முடிவெடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம். பட் 9 தொகுதிங்கிறதுக்கு ஆன வேலையை வந்து நீங்கள் இப்போயே செய்ய ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிறது தான் பி எல் சந்தோஷ் அறிவுறுத்தியிருக்காரு. அண்ணாமலை கப்சுப்புன்னு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அண்ணாமலையை வந்து ஒரு பொம்மை மாதிரி வச்சு யூஸ் பண்ணிட்டு அடுத்து தூக்கி எறிய போகிறாங்க. அவர் புதிதாக ஒரு கட்சி தொடங்க போகிறார் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். ஸோ அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க போகிறாரு அப்படின்னா அதுக்கு பி எல் சந்தோஷ் மட்டும் இருக்கக்கூடிய பாஜகலாம் ஆதரவு தெரிவிப்பாங்களா அப்படின்னு கேட்டால், புதிய ஒரு பி டீம் ஒன்று உருவாக்கி அடுத்து அண்ணாமலையை வேற ஒரு தரத்தில் உருவாக்குறதுக்கான வாய்ப்பை தான் பிஜேபி வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் சுயாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மாநில கொள்கையை பறைசாற்றக்கூடிய வேலைகளையும் செய்யும் போது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய பேக்ரவுண்ட்லேருந்து மாறுபட்ட ஒரு தளத்தில் வந்து அண்ணாமலை இயங்க போகிறாருங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் யூத்தாக இருக்காரு, அதற்கு பிறகு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சியை கலட்டி விட்டுட்டு ரெட்டை இலைய மங்குனி அமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர் கொடுத்து விட்டு அழகு பார்த்து அடுத்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சுக்கலாம், எடப்பாடியை கலட்டி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது. ஸோ ரெட்டை இலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஓபிஎஸ்க்கு ஆதரவான நிலைப்பாடை அடுத்து பாஜக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆட்சியில் அவங்க இருக்காங்க, என்னாலும் செய்வாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர் பக்கம் பெரிய ஒரு அரசியல் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குங்க. வானதிசீனிவாசனும் வேலுமணியும் அவங்க ரெண்டு பேரும் செய்யக்கூடிய பிளான் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. வானதியினுடைய பிளான் அப்படிங்கிறது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மத்திய அமைச்சராகிறது. இது வேலுமணியினுடைய பிளான் அப்படிங்கிறது அதிமுகவை கைப்பற்றி 2026 முதல்வர் சீட்டில் அமர்றது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இடையில வந்து கவர்னராக இருக்கக்கூடிய சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் உதிர்த்த வார்த்தை. வானதி இவங்க
வேலுமணியை விட்டுறாதீங்க, அவர் நல்லா கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் இன்னமும் நம்ம காதுகளில் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் கோயம்புத்தூரில் பெரிய அளவில் அண்ணாமலைக்கு எதிராகவே சதிவேலைகளையும் கவுண்டர் சமுதாயம் எல்லாமே அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை மாற்றுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் அண்ணாமலையை தனிமைப்படுத்தி எடப்பாடி பழனிசாமி டாமினேட் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே கொங்கு மண்டலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு உறுதுணையாக வானதி சீனிவாசன் இருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. வேலுமணியினுடைய பிளான் அப்படிங்கிறது அதிமுகவையே ஒட்டுமொத்தமாக கைப்பற்றுவது அப்படிங்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி தமிழக அரசியல் களம் ஏகப்பட்ட வேலைகளை நகர்த்தி நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. தேமுதிக கூட ஆளுநருடைய நேரடியாக போய் பார்த்து கூட்டணியில் நாங்கள் இருக்கமா இல்லையாங்கிறத தயவுசெய்து சொல்லுங்கள், யாருமே எங்கள்கிட்ட பேச மாட்டாங்கிறத தன்னுடைய வருத்தத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆளுநர் வந்து நான் டைரெக்டாக மேல இடத்துல பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதற்கு பிறகு பாஜக அப்படிங்கிற கட்சியை பற்றி விமர்சனத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க தேமுதிகவினுடைய பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த். இப்படி தமிழக அரசியல் களத்தில் தேமுதிக பாமக உள்ளிட்ட முக்கியமான அரசியல் கட்சிகள் எல்லாம் கடந்து திமுகவினுடைய துணை முதல்வர் போஸ்டிங்கும் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கணக்குகள் அப்படிங்கிறது அவ்வப்போது மாறுபட்டுக்கிட்டே இருக்கு. கிடைக்கக்கூடிய தகவல்களோட மறுபடியும் உங்களை வந்து சந்திக்க வருகிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.